இப்போ மற்ற ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டே வரலாம். பெய்டு ஃபார் வேஜஸ், வேஜஸ்க்காக நீங்கள் 3000 ரூபாய் பணம் கட்டியிருக்கீங்க. ஸோ இங்கே நான் கேஷாக செக்கான் மென்ஷன் பண்ணலை, அதனால் நான் கேஷ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து வேஜஸ் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட் க்ரெடிட்டு. இதுக்கு நீங்கள் என்ன வவுச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பெய்டு பேமெண்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து அதே மாதிரி கேரேஜ் இன்வெர்ட்க்கு பேமெண்ட் ஆயிருக்கு 2000 ரூபாய், பெட்டி கேஷ்க்கும் பேமெண்ட் ஆயிருக்கு 4000 ரூபாய். இந்த ரெண்டு ட்ரான்சாக்ஷனும் நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட்டில் போட்டுடலாம். இங்கேயும் பெய்டு தான் இருக்குது, அதனால நீங்கள் பேமெண்ட்டில் போட முடியும் அப்படின்னா இதுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்குது. அது நம்ம இந்த ரெண்டு ட்ரான்சாக்ஷன் போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ நான் வேஜஸ்க்கு 3000 கேரேஜ் இன்வெர்ட்க்கு 2000 பே பண்ணுறேன். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம். இதில் பேமெண்ட் வவுச்சர் ஓப்பன் பண்ணணும், பிகாஸ் கம்பெனி சைட்லேருந்து பேமெண்ட் நடக்கிறதெல்லாம் பேமெண்ட் வவுச்சரில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ பேமெண்ட்டில் டெபிட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம கம்பெனிலேருந்து பணம் போதோ அந்த அக்கௌண்ட்டை டெபிட்டில் யூஸ் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டை க்ரெடிட்டில் போடணும். இப்போ நமக்கு வந்து வேஜஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணுறோம். வேஜஸ்க்கு வந்து 3000 நம்ம பே பண்ணுறோம். ஓகே, ஐ திங்க் 3000 இஸ் கரெக்ட். வேஜஸ்க்கு 3000. ஸோ இது எந்த அக்கௌண்ட்லேருந்து போகுதுன்னா கேஷ் அக்கௌண்ட்லேருந்து போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்லேருந்து பணம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்த ட்ரான்சாக்ஷன் என்ன போடணுன்னா கேரேஜ் இன்வெர்ட்ஸ்க்கு 2000 போடணும். அண்ட் தென் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் டெபிட் அக்கௌண்ட்டில் வரணும், 2000 அமௌண்ட் வந்து க்ரெடிட் அக்கௌண்ட்டில் போடுறோம், கேஷ் அக்கௌண்ட்டில் போடுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் பேலன்ஸ் ஷீட்டில் போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட 3000 ரூபாய் ப்ராஃபிட்டை லாஸாக மாற்றிருக்கோம். ஸோ பார்க்கலாம், லாஸாக மாற்றிருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 2000 இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெய்டு டூ பெட்டி கேஷ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பேமெண்ட்டில் வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே பேமெண்ட் பெய்டு தானே இருக்குது, ஏன் பேமெண்ட்டில் போடக்கூடாது அப்படின்னா, இங்கே கேஷ் டூ பெட்டி கேஷ், கேஷில் இருந்து பெட்டி கேஷ்க்கு போகுது. ஸோ நமக்கு வேறு அக்கௌண்ட்டுக்கு போகல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வேஜஸ் அப்படின்றது யாரோ ஒரு ரெண்டு பேருக்கு கூலி தர வேண்டியது, அதனால் நான் வந்து 3000 ரூபாய் கூலி வந்து நான் கொடுத்துட்டேன் கேஷ்லேருந்து எடுத்து அப்படின்னா, அதோட முடிஞ்சு போச்சு அந்த எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸில் நமக்கு வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட்டு. ஆனால் இங்கே எப்படின்னா, நீங்கள் கேஷில் இருந்து பேங்குக்கோ கேஷில் இருந்து பெட்டி கேஷ்க்கோ நீங்கள் போடுற ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த பெட்டி கேஷ் அக்கௌண்ட்லேருந்து சம் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, இல்லை ஒரு ஒரு இன்டர் ட்ரான்சாக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதாவது கேஷில் இருக்கிறதையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும், பெட்டி கேஷில் இருக்கிறதையும் பயன்படுத்திக்க முடியும். அண்ட் தென் இது ஒரு அனதர் கேஷ் அக்கௌண்ட். ஒரு கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்சாக்ஷன் ஆகிறத நீங்கள் கான்ட்ராவில் தான் போடணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும், ஒரு கேஷ் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும், கேஷ் டு பேங்க்கு பேங்க் டு கேஷ் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கான்ட்ரா தான் யூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு ஒரு கேஷ் அக்கௌண்ட்டு இன்னொரு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்சாக்ஷன் ஆகுது. இது கம்பெனி பெட்டி கேஷில் இருந்தும் பயன்படுத்திக்க முடியும், கேஷ்லேருந்தும் பயன்படுத்திக்க முடியும். ஆனால் வேஜஸ்க்குன்னு பே பண்ணதையோ, இபி பில்லுக்குன்னு கட்டினதையோ, சேலரிக்குன்னு கொடுத்ததையோ நம்ம திரும்ப பயன்படுத்த முடியாது. ஆனால் பெட்டி கேஷ்க்குன்னு நம்ம எடுத்து போய் போட்டு வைக்கிற பணம் சின்ன சின்ன செலவுகளுக்காக கம்பெனி பயன்படுத்தும். அதுதான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு பெட்டி கேஷ்லேருந்து பணம் கொடுத்ததாக தான் போயிருக்கு. ஸோ அப்போ முதல்ல பெட்டி கேஷ்க்கு பணம் நீங்கள் போடணும். அந்த பெட்டி கேஷ்க்கு பணம் போடுறது நம்ம பேங்க்கில் எடுத்து போய் பணம் போட்டு திரும்ப பேங்க்லேருந்து செக் மூலயமா நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, பெட்டி கேஷில் பணம் போட்டுட்டு சின்ன சின்ன செலவுகளுக்கு அதிலேருந்து எடுத்து நம்ம பணம் செலவு பண்ணிப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேஷ்லேருந்து பெட்டி கேஷ்க்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது கான்ட்ராவில் தான் நீங்கள் போடணும். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சருக்கு போகலாம், டேலி ஓப்பன் பண்ணி. இப்போது நான் கான்ட்ரான்னு சொன்னேன், F4 கான்ட்ரா ஓப்பன் பண்ணுறோம். இங்கே கிவர் எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் போகுதுன்னா கேஷில் இருந்து பெட்டி கேஷ்க்கு போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிவர், பெட்டி கேஷ் அக்கௌண்ட் ரிசீவர். இதை க்ரெடிட்டில் போடணும், இந்த அக்கௌண்ட்டை டெபிட்டில் போடணும். ஸோ கேஷ் க்ரெடிட்,
பெட்டி கேஷில் எவ்வளோ அமௌண்ட் போடுறோம், 4000 போடுறோம். ஓகே, தென் இங்கே வந்து டெபிட்டில் வந்து பெட்டி கேஷ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். பெட்டி கேஷில் 4000 ரூபாய். இந்த கான்ட்ராக்ட் ட்ரான்சாக்ஷன் பேலன்ஸ் ஷீட்டில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் போகிறோம். ஆல்ட் எஃப் ஒன் டீட்டெயில் கொடுக்குறேன். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட் குரூப்பில் தான் நம்ம கேஷ் பெட்டி கேஷ் ரெண்டுமே போட்டிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் 64000 ரூபாவும் பெட்டி கேஷில் 4000 ரூபாவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர எக்ஸ்பென்சஸ் ஒரு சிலதை நம்ம பெட்டி கேஷ்லேயும் மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம டிரான்சாக்ஷனில் பேமெண்ட்ஸ் ஏதாவது பெட்டி கேஷ் மூலமா இஷ்யூ ஆகிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேடு டு பெட்டி கேஷ், இதுக்கப்புறம் ரிசீவ்டு செக் ஃப்ரம் ரவி அன்கோ அண்ட் குமார் அன்கோன்னு இருக்குது. இங்கே அமௌண்ட் எதுவும் சொல்லப்படாததுனால ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நமக்கு எவ்வளோ தரணுமோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ எவ்வளோ தரணுன்றது இந்த டிரான்சாக்ஷன் லைனில் அமௌண்ட்டாக இல்லாததுனால நம்ம டிரான்சாக்ஷன் போடும்போது அவங்க நேம் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணும்போது கீழே கரண்ட் பேலன்ஸ் அப்படின்னு வரும். அந்த அமௌண்ட் தான் அவங்க செட்டில் பண்ண வேண்டிய ஃபுல் செட்டில்மெண்ட் அமௌண்ட். ஸோ டேலி ஏஆர்பி 9ல் போவோம். இப்போது ரிப்போர்ட்லேருந்து வெளியே வந்து அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போகலாம். அக்கௌண்டிங் வவுச்சரில் ரிசீவ் பண்ணுறோம், F6 ரிசீப்ட். யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ரவி அன்கோ கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டிரான்சாக்ஷனில் ரவி அன்கோ தான் பணம் கொடுக்குறாரு. ஸோ அவரை க்ரெடிட்டில் கிவரில் போடுறோம். அவர் 90000 ரூபாய் அமௌண்ட் வந்து தர வேண்டியது இருக்குது. இந்த அமௌண்ட்டு தான் அவர் தர வேண்டிய மொத்த அமௌண்ட்டு. இந்த மொத்த அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே என்டர் பண்ண போகிறோம். அதுதான் ஃபுல் செட்டில்மெண்ட்டு. ஸோ 90000 அவர் தர வேண்டிய மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாரு. அவர் எப்படி கொடுக்குறாருன்னா செக். ஸோ செக் அப்படின்றதுனால நாம் இங்கே பேங்க்கை செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம கம்பெனி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். செக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணுவோம். இதே மாதிரி அடுத்த ரிசிப்ட் நம்ம போட போகிறோம். அது வந்து குமார் அன்கோ கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். குமார் அன்கோ டோட்டலாக 75000 தரணும். அவரோட டோட்டல் அமௌண்ட்டையுமே செட்டில் பண்ணுறதுனால 75000 ஃபில்அப் பண்ணுறோம். ஸோ இவரும் செக்காக தான் இஷ்யூ பண்ணுறாரு. சாரி, ரிசீவ் பண்ணுறோம், செக்காக தான் நமக்கு ரிசீவ் பண்ணிக்கிறோம் இவர்கிட்டேருந்து. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இதோட இம்பேக்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் செக் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் போகிறோம். போயிட்டு ஆல்ட் எஃப் ஒன் டீட்டெயில் கொடுக்குறோம். ஆக்சுவலாக டெப்டார்ஸ்ன்னு தர வேண்டிய அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்லேருந்து அசட் சைடு வரும். சன்றி டெப்டார்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் தர வேண்டியது இருந்தது, அது வந்து இப்போது இல்லை. ரெண்டு டெப்டார்ஸுமே அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸில் 2,15,000 இருக்குது. ஸோ நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் வந்துடுச்சு. நாம் தர வேண்டிய கடன் சன்றி க்ரெடிட்டாஸ்க்கு நம்ம தரணும். சன்றி க்ரெடிட்டாஸ் போனோன்னா கிருஷ்ணா ட்ரேடர்ஸ்க்கு 75000, பிரவீன் ட்ரேடர்ஸ்க்கு 60000 நம்ம அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை எப்படி செட்டில் பண்ணுறோன்றது டிரான்சாக்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வரேன். இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெய்டு பை செக், அதாவது செக்காக தான் இஷ்யூ பண்ணுறோம் நாமளும். கிருஷ்ணா ட்ரேடர்ஸ்க்கும் பிரவீன் ட்ரேடர்ஸ்க்கும் அவங்களுக்கு தர வேண்டிய ஃபுல் அமௌண்ட்டை நம்ம கொடுக்குறோம். அதாவது நம்ம கிருஷ்ணா ட்ரேடர்ஸ்க்கு 75000, பிரவீன் ட்ரேடர்ஸ்க்கு 60000 பார்த்தோம். அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம செட்டில் பண்ணிடுறோம், செக்காக செட்டில் பண்ணுறோம். ஸோ டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போகிறோம். இங்கே நம்ம தர வேண்டிய பணத்தை கொடுக்குறோம். ஸோ கம்பெனி கொடுக்குது அப்படின்னாலே நம்ம பேமெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ பேமெண்ட்டில் யாருக்கு கம்பெனி கொடுக்குதோ அந்த அக்கௌண்ட்டை டெபிட்டில் போடணும். ஸோ இந்த இங்கே யாருக்கு பணம் கொடுக்குறாங்க, செக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா
கிருஷ்ணா ட்ரேடர்ஸ்க்கு. கிருஷ்ணா ட்ரேடர்ஸ்க்கு கம்பெனி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 75,000. ஸோ ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்றதுனால அந்த 75,000 நம்ம அப்படியே என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எந்த மோடில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா செக்கு, அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த அமௌண்ட்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 215,000 பார்த்தோம், 75 எடுத்துடுறோம், அதனால் அதில் அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நாம் கொடுக்குற செக் டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குற ட்ரான்சாக்ஷன் வந்து பேமெண்ட்டே தான். இதில் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ்க்கு பதிலாக நாம் யூஸ் பண்ண போகிறது பிரவீன் ட்ரேடர்ஸ். நாம் செட்டில்மெண்ட் அப்படின்றத ஒரே சிங்கிள் லைனில் பார்த்தாலும், அதாவது இங்கே ட்ரான்சாக்ஷன் என்ட்ரிஸை பார்க்கும்போது ஒரே லைனில் நமக்கு கொடுத்தாலும், நம்ம என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்டும் நம்ம ரெண்டு என்ட்ரி தான் போட்டோம், ரவியனுக்கோ கொன்று, குமாரனுக்கோ கொன்று. அதே மாதிரி பேமெண்ட்டும் நம்ம கிருஷ்ணா ட்ரேடர்ஸ்க்கு ஒன்று, பிரவீன் ட்ரேடர்ஸ்க்கு ஒன்று, தனித்தனியாக தான் போடுறோம். ஸோ இப்போ ட்ரான்சாக்ஷன் கண்டினியூ பண்ணுவோம். இதில் இவருக்கு தர வேண்டிய 60,000 நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட்டாக பண்ணுறோம். ஸோ இதுவும் நம்ம செக்காக தான் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றதுனால பேங்க் அக்கௌண்ட்டை க்ரெடிட்டில் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம செட்டில் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லயபிலிட்டி சைடில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் போகிறேன். பேலன்ஸ் ஷீட் போனோன்னா ஆல்ட் F1 டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போது நம்மளோட லயபிலிட்டிஸில் க்ரெடிட் ஆஸ்க்கு நாம் தர வேண்டிய 135,000 செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம பணம் கொடுத்ததுனால பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த பணம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பக்கமே உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேலன்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம இதுவரையிலும் எக்ஸ்பென்சஸ் போடும்போது தான், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸோ இன்கமோ இருந்தால் தான் இதில் சேஞ்சஸ் இருக்கும், அதர்வைஸ் இதில் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு இதுவரையிலும் கிராஸ் ப்ராஃபிட் 40,000 அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 42,000 ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமானதுனால லாஸ் வந்து 2,000 இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பென்சஸ் போட்டோன்னா இல்லை இன்கம் வந்துச்சுன்னா இதில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வி கோ டு நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேய்டு பை பெட்டி கேஷ். பெட்டி கேஷில் இருந்து பணம் பேமெண்ட் ஆகிருக்கு கம்பெனியிலேருந்து, கம்பெனியோட பெட்டி கேஷ்லேருந்து பேமெண்ட் ஆகுது. எதுக்காகனா போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ்க்காக 1,400 செலவாகுது. ஸோ அகைன் செலவு தான் நம்மளுக்கு ஆகிட்டுருக்கு. ஸோ பெட்டி கேஷில் இருந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்க்கு 1,400 நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ட்ரான்சாக்ஷனுக்கு போட போகிறோம். டாலி ERP 9 வந்தாச்சு. அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போகிறோம். இப்போது பேமெண்ட் தான் நம்ம போட போகிறோம். ஸோ பேமெண்ட் அப்படியே இருக்கலாம். இந்த வவுச்சர் டெபிட்டில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது அப்படின்றத டெபிட்டில் நம்ம போடணும். போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது, எந்த அக்கௌண்ட்லேருந்து போகுதுன்னு பெட்டி கேஷ் அக்கௌண்ட்லேருந்து போகுது. ஸோ போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு 1,400 செலவாயிருக்கு. ஸோ இதுக்கு பணம் எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா கேஷ் இல்லை, பேங்கோனில். ஸோ பெட்டி கேஷ்லேருந்து தான் போயிருக்கு. ஸோ பெட்டி கேஷில் இருந்த 4,000 நம்ம 1,400 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபைனலாக எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் முடித்தாச்சு. பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாம் பார்த்த ட்ரான்சாக்ஷன்ஸோட ஹிஸ்ட்ரி தான் இருக்குது, ப்ளஸ் இப்போ நாம் போட்டிருக்க இந்த 1,400 எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் அதே தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லையும் போய் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து கூட உங்களுக்கு 1,400 எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. ஸோ நெட் லாஸ் அந்த 1,400 சேர்த்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கொடுத்த அமௌண்ட் வந்து பெட்டி கேஷ்லேருந்து கொடுத்ததுனால கேஷ் இன் ஹேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பெட்டி கேஷ்லேருந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் நம்ம பேரலலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட் பற்றி ஒரு வியூ பார்த்துடலாம். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது டிஸ்பிளே மெனுக்குள்ளே ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதை ஆல்ட் F1 இங்கேயும் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் வரும். இது கம்பெனியோட கிரெடிட் அண்ட் டெபிட் பேலன்ஸை மேனேஜ் பண்ணுறதா இருக்கும். ஒரு ட்ரான்சாக்ஷன்னால் அதில் எந்த அக்கௌண்ட் க்ரெடிட்டில் இருக்குது, எந்த அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது அப்படின்றத மேனேஜ் பண்ணுறதா இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் படி பார்த்தீங்கன்னா க்ரெடிட் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, அடுத்து அதுக்கு டெபிட் ஆனது கேஷ் அக்கௌண்ட்டு தான். ஆனால் நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கோம், அதுக்கப்புறம் நிறைய செட்டில்மெண்ட்டு பண்ணியிருக்கோம், நம்மளும் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைனல். ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேஷ் இன் ஹேண்டில் இங்கே க்ரெடிட் அமௌண்ட்டே இங்கே டெபிட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் டோட்டல் பார்த்தீங்கன்னா டெபிட்
அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் குரூப் குரூப்பாக இருக்கும் உங்களுக்கு, அந்த லயபிலிட்டி அசட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குரூப் கீழே வரும். இங்கே கிரெடிட் அண்ட் டெபிட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், கிரெடிட் பேலன்ஸும் டெபிட் பேலன்ஸும் ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் அந்த சம்மில் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் போட்டுட்டு ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லா ரிப்போர்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி. ஓகே, அடுத்த கிளாஸை அடுத்த செஷனில் பார்ப்போம். Thanks for watching.